அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நாம பொதுவா அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல. அந்த சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சதா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பொருள் தெரியல அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிச்சதை வச்சு ஒரு சில விஷயங்களை வச்சு வேணா நம்ம எதனா பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். பொதுவா பண்பு அப்படிங்கறது எப்படி இருந்தா, பண்பை உணர்த்துன்னு சொல்லி என்ன சொல்லுவோம், பண்பு சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல வந்து பண்பு சொல் பண்பு உருபு அப்படின்னு ரெண்டு இருக்கிறாமா. இந்த ரெண்டையினுக்கு இடையில வந்து ஒண்ணு மறைஞ்சு வருமா, பண்பு தொகை இல்லையா. இப்ப வந்து எது மையெல்லாம் இல்ல, மை இல்லாமையே இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அது ஆகிய ஆன ஆகிய ஆன. இப்ப எப்படின்னா கருங்குதிரை அப்படிங்கிறோம், இது என்ன கருமையாகிய குதிரை, கருமை நிறுத்தினால் ஆகிய குதிரை. அப்ப அதுல அந்த ஆகிய அப்படிங்கிறது என்ன ஆகும், மறைஞ்சு வருமா. இந்த மாதிரி அந்த சொல்லுக்கும் அந்த பொருளுக்கு இடையில என்ன வருது, ஒரு பண்பு உருவு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த பண்பு சொல் வந்து நம்ம எத்தனை வகையா பிரிச்சிருப்போம், பண்புருபுகளை நாளா என்னென்ன, வண்ணம் ரெண்டாவது, குணம் அப்புறம் அளவு அப்புறம் நிலத்தை நம்ம வண்ணம் சொல்லுவோம், நிலப்பற்றத்தை வடிவம் அப்புறம் சுவை. மொத்த எவ்வளவு இருக்குது, நாலு அஞ்சு இல்லையா. நிறம் அளவு வடிவம் சுவை நாலு, குணம் சரி இன்னொரு சரி ரைட்டிங்க நாலு இருக்குது. சரி, இப்ப முத்தமிழ்கிறோம், இது என்ன, எது இயலிசை நாடகம், இலக்கண குறிப்பு என்ன, எப்படி அளவு மூன்றுங்கிற அந்த அளவு சொல்றது. ஐந்து இலக்கணம் எது, அஞ்சுன்னு வருது இல்லையா, அதனால இந்த மாதிரி வர்றது என்ன இலக்கணம், என்ன பண்பு தொகைன்னு பிரிக்கலாம். சரி, இன்சொல் குணமாறு சுவை, அது அது மறைஞ்சுவது நம்ம இதுல இன்சுவை சொல்லுங்க, இன்னா இனிமையான இனிமைங்கிறது ஒரு சுவை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப சுவை பண்பை குறிச்சு வர்றது. சரி, நன்னூல் இதத்தை நம்ம இங்க என்ன சொல்றோம், குணம் அப்படின்னு சொன்னோம். இது குணம் வெந்நீர், வெந்நீர் எந்த இந்த பொருள் வெந்நீர், வெண்மை கூட்டல் நீர். அப்ப இதுல மையின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன பண்பு தொகைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள். சரி, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சலாமா. சரி, வட்டப்பலகை சதுரக்கல் இதெல்லாம் வடிவம். சரி, பெண் தாமரை எது, நிறப்பன்மை பத்தி சொல்றது. இந்த மாதிரி பண்பு தொகையை நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா, பண்பு தொகை ஈஸியா கண்டுபிடிச்சலாமா. சரி, அதாவது பிரிச்சு பார்த்தோம்னா மை விகுதி வரு அப்படி இல்லைன்னா அந்த நிறம் அளவு சுவை வடிவத்துல வரு இல்லையா, இந்த மாதிரி வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சரி, அடுத்தது இரு பெயரத்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். இரு பெயரத்து
பண்பு தொகை, அது என்ன இரு பெயருக்கு பண்பு தொகைனா? ரெண்டு பெயர் இருக்கு இல்லையா? ஆமா, அதுல முதல் பெயர் வந்து சிறப்பு பெயரா இருக்கு, இரண்டாவது பெயர் பொது பெயரா இருக்கு. இது பெயர் இல்ல, முதல் பெயர் எப்படி இருக்கு? சிறப்பு பெயரா இருக்கு, இரண்டாவது பெயர் பொது பெயரா இருக்கு. சிறப்பு பெயர் நமக்கு தெரியும் என்ன, குறிப்பிட்ட ஒன்ன பத்தி சொல்றது. பொது பெயர்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடியது. இப்ப உதாரணம் பனை மரம்ங்கிறோம், பனைங்கிறது அந்த பனமத்துக்கு மட்டும் குறிக்கிறது, பனைங்கிறது மரங்கிறது பொதுவானது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதெல்லாம் என்ன, இரு பெயருட்டு பண்பு தொகை. சரி, வடதிசை, வடதிசை திசைகள்ல ஒரு திசை என்ன, வடக்கு. அதனால வடதிசைங்கிறது இரு பெயருட்டு பண்பு தொகை. ஆடி திங்கள், ஆடி திங்கள் மாதம், மாதத்துல ஒண்ணுதான் ஆடி, அதனால இதுவும் இரு பெயருட்டு பண்பு தொகை. முருக கடவுள், கடவுள்ல ஒருத்தருங்க முருகன். சரி, இந்த மாதிரி வர்றதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், இரு பெயருட்டு பண்பு தொகை. மல்லிகை பூ, பூக்கள்ல ஒண்ணு மல்லிகை. அப்ப இரு பெயருட்டு பண்பு தொகைங்கிறத எழுதிடுவீங்க, பண்பு தொகையினால் எழுதியெல்லாம், இரு பெயருக்கு பண்பு தொகையினால எழுதியலாம். சரி, வினைத்தொகை, ரெண்டு சொல் இருக்கு இதுல. இதுல முதல் சொல் வேர் சொல்லா இருக்கு, அந்த வார்த்தையை பார்த்தோன்னா முதல் சொல் எப்படி இருக்கு, வேர் சொல்லா இருக்கு. இரண்டாம் சொல் வந்து பெயர் சொல்லா இருக்கு, இரண்டாவது சொல்லு பெயர் சொல்லா இருக்கு. இப்ப நம்ம ஊறுகாயின்னு சொல்றோம் இல்லையா, ஊரி ஊறுகாயின்னு சொல்றோம், பின்னாடி என்ன இருக்கு, காய்ங்கிறது என்ன பெயர் சொல். வேற ஏதாவது ஒரு தான் சொல்லுங்க, வினைத்தொகைக்கு, வினைத்தொகைக்கு இது செய்தொழில்ங்கிறோம், செய்தொழில் என்ன, தொழில்ங்கிறது என்ன பெயர் சொல்லலாம். சரி, வேற ஒண்ணு அலை கடல், பின்னாடி என்ன வருது கடல், முன்னாடி என்ன இருக்குது அலை. ரெண்டு சொல் இருக்கு, பின்னாடி வர சொல்லு. சரி, இத சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எப்படி வருது, மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும். இப்போ அலைகடல்னா அலைந்த கடல், அலையின் கடல், அலைகின்ற கடல். சரி, அப்போ வினைத்தொகையில வந்து காலம் காட்டுமா காட்டாதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன சொன்னோம், காட்டுன்னு சொன்னோமா காட்டாதுன்னு சொன்னோமா, வளர்மதி இது என்னப்பா? சரி, சுடுகாடு, சுடுகாடு வினைத்தொகை. சரி, செய்கொள்ளன், வறுப்புணல், வறுப்புணல் சரி, குடிநீர், குடிநீர் வினைத்தொகை. சரி, அப்ப இந்த மாதிரி வினைத்தொகையை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, நாளைக்கு டெஸ்ட் கொடுக்கும் போது பார்ப்போம். ஆடு பாம்பு,
அறிவால் 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 அறிந்தவாளா? சரி, இதெல்லாமே என்ன தொகை? வினைத்தொகை. சரி, அடுத்தது உவமை தொகை. இதுல எப்படி இருக்குன்னா, பெயர் பெயர் ரெண்டுமே பெயர் சொல்லா இருக்கலாம், பெயரும் பெயர் இருக்கலாம், அல்லது பெயரும் வினையும் சேர்த்து இருக்கு. இது அமைப்பு, அந்த சொல்லோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பெயர் பெயர் ரெண்டுமே இருக்கலாம், பெயர் பிளஸ் பெயர் இருக்கு, பெயர் பிளஸ் வினை இருக்கு. இது வந்து அமைப்பு. இந்த மாதிரி வரும்போது இந்த ரெண்டு சொற்கள் சேரும் போது இடையில உவம உருவு வந்து மறைஞ்சு வரும், உவம உருவு மறைஞ்சு வரும். பின்னாடி வந்தாலும் என்ன சொல்லலாம் உவமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் உவமையா சொல்லக்கூடிய அந்த சிறப்பு இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா பெயர் வினை, பெயரும் வினையும் வரக்கூடிய சொல். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். நாய் குலைத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாய் குலைத்தான், எப்படி நாயை போல குறைக்கிறான், நாய் போல் குறைத்தான் அப்படின்னு புரியும். இங்க பார்த்தா முன்னாடி என்ன இருக்குது? பெயர் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது? வினை இருக்குது. இந்த மாதிரி என்ன வரு? உவமை தொகையில வர்றதுக்கு வரும். இது அதே மாதிரி வினை, பயன், வடிவம், நிறம், நாலுல உவமை தொகை வரு. வினை, பயன், வடிவம், நிறம், இந்த நாலுலையும் இந்த உவமை தொகை வரு. வினை, பயன், வடிவம், நிறம். பயன் என்ன சொல்லணும்னா அதனுடைய முடிவு, விளைவு அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல பயன்கிறது ஒண்ணு செஞ்சா அதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அதுதான் அப்ப இதுல என்ன சொல்லுவோம், இந்த ஓம உருவு மறைஞ்சுவது. ஓமை சொல்லக்கூடிய பொருள் என்ன வருது? முன்னாடி வரு, நம்மளுடைய உறுப்புகள் பின்னாடி வரு. அந்த மாதிரி கேட்கல. இப்ப நாய் குறைத்தான்ங்கிறதுல நமக்கு என்ன இல்லை, நம்மளால அந்த ஓமைங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இங்க என்ன இருக்கு? ரெண்டு சொற்களுக்கிடையே ஓம உருவு மறைஞ்சு வருது, போலங்கிற உருவு மறைஞ்சு வந்துருக்குது. அதனால இது வந்து ஓமை தொகைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்லா இடத்துலயும் ஒப்பிட்டே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த போலங்கிற ஓம உருவு மறைஞ்சு வந்தா அது ஓமை தொகைங்கிறதே நமக்கு தெரியணும். போலங்கிறதுல வேற ஓம உருவு எது வேணாலும் மறைஞ்சு வரலாம். சரி, அடுத்தது உண்மை தொகை. உண்மை வந்து இடையிலும் இறுதியிலும் எங்க மட்டும் நான் மறந்துவது, இடையிலும் இறுதியிலும் உண்மை வந்து மறந்துவிடும். பெண் ஆணும் பெண்ணும் அப்ப இங்க என்ன ஆயிருக்குது? உண்மை மறைஞ்சு வந்திருக்குது. அதான் இடையிலையும் வரு, கடைசியில வரு. ஆணுங்கிறப்ப இடையில வரு, பெண்ணுங்கிறப்ப இறுதியில வரு. இந்த மாதிரி வந்தா அது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம். சரி, இது அதே மாதிரி இது வந்து அஞ்சு இடத்துல வந்து உண்மை தொகை வருமாமா. பொருள் பெயர், எண்ணு பெயர், நிறை பெயர், நீட்டல் பெயர், முகத்தல் பெயர், அஞ்சு பெயர்கள்ல இந்த உண்மை தொகை வந்து மறைஞ்சு வரும். உண்மை தொகை வரு அப்படிங்கிறாங்க.
நீச்சல் பெயர் முகத்தல் பெயர் நிறை பெயர் எல்லாம் ஒரு பெயர் இருக்கா? நிறைங்கிறது எழுத்தல் அளவை சொல்றது. அப்படி சொல்றது நிறைனா வந்து நம்ம நிறைய சொல்றோம் இல்ல, எழுத்தல் அளவு பெயர் தான் சொல்றது நிறைங்கிறது. முகத்தல் தெரியும் இல்லையா? ஆமா. இப்ப சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறோம், இங்க என்னவரு? சேரர் சோழரும் பாண்டியரும் இந்த மாதிரி வருது. அண்ணன் தம்பி, தாய் தந்தை, ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் வருது. இதெல்லாம் பொருட்பெயர்ல வரக்கூடியது. என்ன பெயர் அப்படின்னு சொன்ன சொல்லலாம். எப்படி நாலும் ஐந்தும் ரொம்ப வெளிப்படையா வருதா கம்மியா வருதா? இரவு பகல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களே, இரவும் இது என்ன இல்ல இரண்டே முக்கால் அப்படின்னு சொல்றோம். எத்தனை? இரண்டே முக்கால் சொல்றோம் இல்ல. அப்ப என்ன அர்த்தமாமா? இரண்டும் முக்காலும். நாலரை, நாலும் அரையும். இப்ப நாலரை எல்லாம் வந்து நாம போடுவோமா? போட மாட்டோம். ஓர் இரண்டு, ஒன்று இரண்டு, ஒன்றும் இரண்டும் ஓர் இரண்டு இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் என்ன பெயர்ல வரு? அறுபத்து மூவர், ஆறு பத்து என்னன்னு சொல்லுவோமாமா? அறுபது என்னன்னு சொல்லுவோம், பத்து எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? பதிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வரும்போது அறு பதிமரும் மூவரும் அப்படின்னு அர்த்தமாமா. அறு பதிமரும் மூவரும் அது அறுபத்து மூவர். பதிமர் அப்படின்னா பத்து, அறுபத்து மூவர் அறு பதிமரும் மூவர். பன்னிருவர் எப்படி சொல்லுவோம்? பதிமரும் இருவரும் இந்த மாதிரி எல்லாம் வருது. சரி, அதே மாதிரி எழுத்தல் அளவுல வரும்போது என்ன சொல்லலாம்? ஒன்றரை கிலோ அப்படின்றோம், ஒரு கிலோவும் அரை கிலோவும். ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் வராது, வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். இப்ப ரெண்டரை குளம் அப்படின்னு சொல்றோம் மீட்டர் அளவில். ஐந்தரை மீட்டர் அப்படின்னு சொல்றோம், ஐந்து மீட்டரும் அரை மீட்டரும் அர்த்தமாமா. இந்த மாதிரி ஒருவேளை வந்துட்டா இதெல்லாம் என்ன தொகை? உண்மை தொகை. சரி, அடுத்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை பத்தி உங்களுக்கு தெரியே, வேற்றுமையில அதே மாதிரி ரெண்டு சொல் இருக்கு. முதல் சொல் எப்பவுமே பெயராக இருக்கு, முதல் சொல் எப்பவுமே பெயராக இருக்கு. இரண்டாம் சொல் வந்து பெயராகவோ அல்லது வினையாகவோ இருக்கு. இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில ஆறு வகையான வேற்றுமை உருவுகள், ஐயாள்வு இன்னது கண் இல்ல, ஆறுல ஆறு மறைஞ்சு வரு, ஆறுல ஏதாவது ஒண்ணு மறைஞ்சு வரு. ரெண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு சொல்லாத இருப்பது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இப்ப வேற்றுமை பொதுவா வேற்றுமை எத்தனை வகைப்படுது? அதை பத்தி போன வார நோட்ஸ்லயே கொடுத்துருக்கோம், வேற்றுமையை பத்தி முழுசா படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி, இப்ப நான் கேட்கறது என்ன வேற்றுமை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். படம் பார்த்து எந்த வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை தொகை. சரி, அரணீனும் அரணீனும் எது?
இரண்டாம் வேற்றுமை. உணவு உண்டு, இரண்டாம் வேற்றுமை தொகை. சரி, அடுத்து கேட்கறது ஒண்ணு பார்ப்போம். தலை வணங்கினான், தலை வணங்கினான். இது மூன்றாம் வேற்றுமை. சரி, செருப்படி வாங்கினான், செருப்பால் அடி வாங்கினானா? சரி, பள்ளி சென்றேன், தோசை மாவு. எப்படி தோசைக்கு? சரி, வேற்றுமை வந்து பெரும்பாலும் என்ன ஆயிடுச்சு, வராது. ஏன்னா அந்த இது அந்த வேற்றுமையில் இருக்கக்கூடியது நிறைய என்ன ஆயிடுச்சு, வளக்குழிஞ்சு போயிட்டதுனால ஐந்தாம் வேற்றுமையான நீங்குதல் இன்னும் வரக்கூடியது இல்லையா, அது வந்து அதிக வராது. அதனால மற்ற வேற்றுமைகளை நல்லா பார்த்துருக்கேன். சரி, பார்த்து சொல்லுவோம். உருவும் பயனும் உடல் தொக்க தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். உருவும் பயணம் உடன்தக்க தொகைன்னு, இது வந்து இந்த வேற்றுமையோட தொடர்புடையது. வேற்றுமை உறுப்புகளோட தொடர்புடையது. வேற்றுமை எழுதியதான் இல்லையா, வேற்றுமை தொகை எழுதிடுவீங்க. உருவும் பயணம் உடன்தக்க தொகை அப்படின்னு சொல்லி படிச்சுருப்போம். என்னது எல்லா வேற்றுமை? உருவும் பயணம். சரி, நீர் முகில் நீரை உடைய உயிர். திரை கங்கை, திரைன. சரி, இந்த மாதிரி வரதெல்லாம் என்ன? இரண்டாம் வேற்றுமை, உருவும் பயணம், உடல் தொக்க தொகை. இப்ப போர் புகன் அப்படின்னு என்னத்தான், போரை விரும்பும் புகன். இதுல வந்து அதுல இந்த விரும்புங்கிறது என்ன, பயன். உருவுல வந்து போரை ஐ, அந்த ஐயமும் அந்த விரும்பும் அப்படிங்கிற ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. உருவும் அதற்குரிய பயனும் சேர்ந்து மறைஞ்சு வர்றதுனால இரண்டாவது என்ன, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்ததுல செங்கல் சுவர். செங்கல் சுவர் மூன்றாம் வேற்றுமை, உருவும் பயணம், உடல் சொக்க. தங்கத்தாலி, இதுல ஆன அப்படிங்கிறது என்ன, பயன். அந்த ஆள்கிறது உருவு, அந்த உருவும் பயணம் சேர்ந்து மறைஞ்சு வர்றது உடன் தொக்க தொகை. சரி, கரும்பு வேலி. இது என்னப்பா, கரும்புக்கு வேலி அப்படின்னு சொன்னா அது என்ன, நான்காம் வேற்றுமை தொகை தான் வருது. கரும்புக்கு வேலி இங்க என்ன வருது, ஒண்ணுதான வருது, பயன்மறைதா. உருவும் பயணம் சேர்ந்து மறைஞ்சாத உருவம் பயணம் உடன் தொகை தொகை. கரும்புக்கு வேலினா பூ மட்டும்தான் வரையுது. அப்படி இது வந்து வேற்றுமை தொகையில சொல்லுவோம். ஆனா கரும்புக்காக நட்ட வேலி சொல்றோம்னு வச்சுக்கவே, கரும்புக்கு நட்ட வேலி, அப்ப பூவும் இந்த நடுதலும் சேர்ந்து வர்றதுனால இங்க உருவம் பயணம் உடன் தொகை தொகைன்னு சொல்லலாம். இப்ப தமிழ் வேலினா என்ன சொல்லுவோம், தமிழுக்கு இல்லையா, தமிழுக்காக வைத்த வேலிகளா? அப்ப அந்த இடத்துல ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பாக்கிறேன். சரிங்களா, தொகை இருக்குதா உடல் தொகை தொகை இருக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடுறேன். அது தொகையாவும் ஒரு உடன் தொகை தொகையாவும் ரெண்டுலையும் நம்ம என்ன பண்ணலாம், அதிர்ச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம்
இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்க எழுதல இல்லையா? அப்ப மலை அறிவிங்கிறது எத்தனாவது வெற்றுமை? மலை அறிவி ஏழா, நல்லா பாருங்க. மலை அறிவி ஏழு எங்க இருக்குது? அஞ்சு. மலையிலிருந்து வீழும் அருவி. ஆறாம் வேற்றுமை உருவம் என்ன? அது சரி. இந்த மாதிரி வேற்றுமை தொகைனா என்ன? உருவம் பயணம் உடன் தொக்க தொகைனா என்ன அப்படிங்கிறது சும்மா லேசா நீங்க பார்த்துருக்கிறீங்க. சரி.